ஈழத்தமிழ் அகதிகளை நாடு கடத்துவதை நிறுத்த வேண்டும் என கோரி சுவிஸ் நாடு தழுவிய கையெழுத்து வேட்டை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் நாடானது இலங்கை அரசுடன் இடப்பெயர்வு தொடர்பான கூட்டாண்மை உடன்படிக்கையில் கையொப்பமிட்டுள்ளது. இதனூடாக இலங்கையில் ஒரு சாதாரண சூழல் வழக்கத்தில் உள்ளது போன்ற எண்ண கருவை உருவாக்கியுள்ளது. இந்த நிலைப்பாடானது முற்றிலும் உண்மைக்கும் யதார்த்தத்திற்கும் அப்பாற்பட்டதாகும். இந்த நிலைப்பாட்டின் பிரகாரம் பல ஈழத்தமிழர்கள் நாடு கடத்தப்படுகின்றனர். ஒருதலை பட்சமான நிலைப்பாட்டை சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். போருக்கு பின்னரான இன்றைய காலப்பகுதியிலும் தமிழ் பகுதிகள் இலங்கை இராணுவத்தால் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வாழும் நிலங்கள் பறிக்கப்பட்டும் வருகின்றது. தமிழ் பேசும் சமூகம் மத்தியிலும் உலகளாவிய மனிதாபிமான தளங்களிலும் மானுடவியல் மேதைகள் மற்றும் சட்டத்தரணிகள் மட்டத்திலும் இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான கூட்டமைப்புசார் இன வழிப்பை எதிர்கொள்கிறார்கள் என்ற கருத்துக்கள் வலுப்பெறுகிறது. தமிழ் இடங்களின் பெயர்களை சிங்களத்தில் மாற்றுதல், சிங்கள மயமாக்கல், இராணுவ மயமாக்கல் மற்றும் பௌத்த மயமாக்கல், தமிழ் பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரங்களும் கட்டாய கரு கலைப்புகளும், கடத்தல், காலாமராக்குதல் மற்றும் சித்திரவதை சர்வதேச சமூகம் மற்றும் சர்வதேச அமைப்புகளில் உள்ள பல முன்னணி அரசுகள் தமிழர்கள் மீதான இலங்கை அரசின் தமிழ் இன அழிப்பை திட்டமிட்ட ஒரு இன அழிப்பாக அங்கீகரிக்க மறுக்கின்றன. இந்நிலையில் சக குடிமக்களாகிய எமது கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு எதிரான வன்முறைக்கு குரல் கொடுக்கும் கடமையும் சுவிஸ் நாட்டிற்கு உள்ளதை உரிமையுடன் வேண்டி நிற்கிறோம் எனவும் சுவிஸ் வாழ் தமிழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.